அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பித்து இரண்டாவது மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். முதல் மாதத்தை அற்புதமாய் நமக்கு ஆண்டவர் நடத்தி கொடுத்திருக்கிறார். இரண்டாவது மாதத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு காத்திருக்கலாம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி பாதுகாத்து எல்லா நன்மைகளிலும் நிரப்புவதற்கு உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலே எபிரேயர் எழுதின நிருபம் 11:20 நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே தன்னுடைய பிள்ளைகளின் வருங்காலங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அவர்கள் எதிர்காலங்கள் நன்மையாய் இருக்க போகிறது. யாக்கோபின் சந்ததியில் இருந்து மேசியா தோன்ற போகிறார். யாக்கோபின் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். ஏசாவை ஆசீர்வதிப்பேன். இப்படி வரும் காரியங்களை குறித்து விசுவாசத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற போது அது அப்படியே யாக்கோபு ஏசாவினுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றளவும் ஈசாக்கினுடைய அந்த ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அதே போல விசுவாசத்தோடு இந்த மாதத்துக்குள் நாம் பிரவேசிப்போம். இந்த மாதம் முழுவதும், வரும் நாட்கள் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தப் போகிறார். ஈசாக்கு ரெண்டு கண்களும் மங்கலாயிருக்கிற நேரத்திலே, பார்வை இழந்த நேரத்திலே, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 27:28-29 யாக்கோபையும், ஆதியாகமம் 27:39-40 ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் என்ன சொல்லி ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இன்றளவும் நிலைத்திருக்கிறது. இந்த விசுவாசம் எப்படி வந்தது? இந்த ஈசாக்கினுடைய தகப்பன் ஆபிரகாமுக்குள் அந்த விசுவாசம் ஆணித்தரமாக இருந்தது. ரோமர் 4:17 வாசிக்கும் போது, நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு எதுவில்லாதிருந்தும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார். அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவரானார். அந்த விசுவாசம் அவருடைய பிள்ளையாகிய ஈசாக்குள்ளும் யாக்கோபுக்குள்ளும் அவருடைய சந்ததிக்குள்ளும் இருந்தது. அவர்கள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். விசுவாசத்தோடு இருந்தார்கள். சகோதரா சகோதரி, விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் நீங்கள் அடியெடுத்து வையுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு இந்த மாதத்தின் துவக்கத்திலே நாம் ஜெபிக்கப் போகிறோம். விசுவாசத்தினாலே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். நல்ல சுகத்தோடு பாதுகாக்கப் போகிறார். என் பிரயாணங்களை பாதுகாக்கப் போகிறார். என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கப் போகிறார். என் வேலையை ஆசீர்வதிக்கப் போகிறார். என் பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதிக்கப் போகிறார். வீணான செலவுகளில் இருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றப் போகிறார். எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு நாம் பார்க்கலாம். வரும் காரியங்கள், வரும் காலங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இந்த மாதம் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, அன்பான தேவனே, இதை காண்கிறமுடைய பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாய் தனித்தனியாய் ஆசீர்வதியும். வரும் காலங்கள் காரியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. விசுவாசத்தோடு இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். எப்படி ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரோ அதே போல கர்த்தாவே, விசுவாசத்தினாலே இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கட்டும். அவர்களை விசுவாசிக்கிறபடி அற்புதங்கள் செய்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக, நிறைவை தருவீராக, குறைவுகள் நீங்கட்டும், தேவன் நன்மையினால் திருப்தியாக்குவீராக, நல்ல சுகம் கிடைக்கட்டும், பலன் கிடைக்கட்டும், ஆண்டவரே அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும்,
உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.